வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ரோலாஜி. நான் இன்னைக்கு கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு குரு பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விரிவாக சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஜெயஸ்ரீ பாலன் அட் ஜிமெயில் டாட் காம் த்ரூ உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும், பேசிக் அட்வான்ஸ் நட்சத்திரத்தை பற்றி படிக்கணும்னாக்க நீங்கள் ஆஸ்ட்ரோ ஜெயஸ்ரீ பாலன் டாட் காம் த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். இப்போ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஜென்மசனி முந்தானிலேருந்து 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜென்மாசனி ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இவர் சனி வந்து ராசி லக்னத்துக்கு அதிபதியானவர், தன்னோட மூல திருக்கோண ஸ்தானத்துக்கு வந்திருக்கு. அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னைக்குமே ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நமக்கு விடுதலை பண்ண மாட்டார். அவர் நல்லது தான் பண்ணுவார். நம்ம வெண்ணுமே வேண்டாம், நம்ம வெறும் சாமியை வணங்கினா போவா கேட்டாலே போறோம். நம்ம அம்மா அப்பா மாதிரி, அம்மா அப்பாவை நம்ம எத்தனை திட்டலாம், ஆனா அவ நம்ம உடனே நம்ம எல்லாத்தையும் மறந்து நம்மளை அரவணைக்க வந்துருவோம். அது மாதிரியான சனீஸ்வர பகவான். அதனால நீங்க ஜென்ம சனிக்கு பயப்படவே வேண்டாம். அதே மாதிரியே இந்த சனி இந்த இடத்துல உள்ள கும்பத்துல உள்ள சனியுடைய விசேஷத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பலன்களை சொல்றேன். இந்த இடம் என்ன பத்தினாக்க, இது சோசியல் அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு காலகூட்டத்தில் சொல்லுவா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம இந்த இடத்துலதான் சமுதிரத்தை கடைஞ்சி அத்தனை இந்த உலகத்துல உள்ள அத்தனை விஷயங்களும் வெளியில வந்தது. இங்க வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த மத்த இதா கடைஞ்சி சமுதிரத்தை கடைஞ்சதுனால இந்த இடத்துல நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் சேர்ந்துதான் இருக்கும். ஒரு யூடியூபா இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அதுல எத்தனைக்கு அத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனைக்கு அத்தனை கெடுதல் பலன்களும் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இது யாராலையும் எதுவும் மாத்த முடியாது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, எதிர்த்தாப்புல இருக்கிற சூரியன் உடைய மூல திருக்கோணம் ஸ்தானம் சிம்மம். அதே உங்களுக்கு சரிசமமாக அவருடைய புள்ள சனீஸ்வர பகவானுக்கு இந்த இடத்துல கும்பத்துல மூல திருக்கோண ஸ்தானம். எந்த இடத்துல சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் இருந்த எனக்கு உலக இந்த உலகமே அப்படியே எந்த உயிர் உயிர்ப்பிக்கிறதோ, அதுல வந்து பறவைகள் பறக்கிறது, மக்களுடைய எல்லா நடமாட்டம் இதுவாறு, மாடு கீடு எல்லாமே மயிலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடமாட்டம் அங்க இருக்கு. அதே இருளை எல்லாமே எல்லாரும் மனிதர்கள் எல்லாம் அவ தூங்க போயிடுவா, மிருகங்கள் எல்லாம் தன்னோட தனி இடத்துக்கு, அதாவது இந்த இது இந்த சாதாரண மிருகங்கள் அவதெல்லாம் வந்து தன்னை தனி இடத்துக்கு போயிடும். பட்சிகள் எல்லாம் போய் உட்காந்துரும் ஒரு இடத்துல, ஆடு மாடெல்லாம் போய் படுத்துன்றும். அதே சமயத்துல ராத்திரியுடைய ஆதிக்கம், சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் வரும்போது அந்த இடத்துல நம்ம அந்த காலத்துக்கு இந்த காலம் வரைக்கும் ஆத்மாக்களை பத்தி சொல்றோம். நிறைய ஆத்மாக்களுடைய நடமாட்டம், விஷ ஜந்துகளுடைய நடமாட்டம், இது மிருகங்களுடைய வன மிருகங்களுடைய நடமாட்டம் எல்லாம் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல ராகும் இருக்கிறதுனால எத்தனைக்கு அதை நீங்க ஆகாசத்துலேருந்து விமானத்துலேருந்து பார்க்கும்போது ராத்திரி வேளையில அதுவும் அப்படியே இல்லை நகை அப்படியே எத்தனைக்கு அதை ஒரு பெண் வந்து மாநிலமா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நகையை போடும்போது அது ரொம்ப அழகா இருக்கும். இதே வெளுப்பா இருக்க வாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகையை போட்டோன்னா அவ்வளோ தூரம் அதாவது ஜாஸ்தி நகை இல்லாமல் இருந்தாலே அவளுக்கு அழகா இருக்கும். அதே மாநிலமாக இருக்கிற என்ன மாதிரி இருப்பாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நகையை போடும்போது ஒழுவாக இருக்கும். அது மாதிரி அந்த இரவுல வந்து அந்த மங்கை ரொம்ப அழகா லைட்டு அப்படிங்கிற ஒரு நகையை போட்டு மிக அழகா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இது. இந்த இடத்துல பகவான் சிவனும் பகவான் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற அந்த இதுல வந்து அந்த சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து வேலை செஞ்ச விஷயம் இந்த இடத்துல. அதனால இப்ப ரெண்டு பேரையுமே நீங்க வணங்கும் போது மிக மிக உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதாவது அவிட்ட நட்சத்திரம் வரும்போது நம்ம சிவா விஷ்ணு வணங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ராகுவா இருக்கும்போது நம்ம ஆஞ்சநேயர் வணங்குறது, புரட்டாதி நட்சத்திரமா இருக்கும்போது நம்ம ருத்ரன் படிக்கலாம். இதெல்லாம் தவிர நம்ம வந்து அருணாச்சலேஸ்வரர் தான் இந்த வட்டி இந்த வருஷம் இருக்கும்போது நம்ம வர்ணலிங்கத்தை நம்ம திருவண்ணாமலையில வணங்கும் போது மிகவும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இப்ப இவர் வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடம் வீரிய விஜய தைரிய ஸ்தானம், உங்களுடைய யங்கர் சிப்ளிங், உங்க கம்யூனிகேஷன் அப்படி உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லு இது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதுல இருந்த தடங்கள் எல்லாம் விலகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காம ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 11ஆவது வீட்டுக்கு அதிபதியான குரு வந்து 3ஆவது வீட்டுக்கு வரார். ஸோ உங்களுடைய எல்லா இதுவும் வந்து பூர்த்தி அடையும்.
அதாவது இப்ப என்ன கேட்டா, ராகு போய் மூணாம் இடத்துல, அது ராசியாதிபதி தான், மூணாம் இடத்துல போய் இருக்கும்போது அந்த இடத்துல குருவும் வரும்போது, குரு வந்து இப்பவே மூணாம் இடத்துல வரும் வர்றது அப்படின்னாக்க, ஆமா ட்ரெயின்ங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கட்டும், லெவன்த் லார்டு வந்து செகண்ட்ல தேர்ட்ல போயிருக்கு, அது காமா ட்ரெயின், உங்களை இஷ்டங்கள் பூர்த்தி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு, ஒரு கான்செப்ட் இருந்தா கூட, ஒன்பதாம் வீடு நம்முடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்டினாக்க, மூணாம் வீடு நம்முடைய முட்டாள்தனம். இப்போ குரு போய் மூணாம் இடத்துல போகும்போது நம்ம ஒரு சின்ன தவறுகள் பண்ணுவோம், அது தவறுனால நமக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் கிடைச்சோம், நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயங்களை வந்து தவறுதல், நம்ம தவறுதலுக்கு வந்து நம்மளுடைய இது வந்து நஷ்டமாகக்கூடும். அதனால நீ எதுவா இருந்தாலும் மிகவும் பார்த்து எதையும் செய்யணும் அப்படிதான். அதனால நீங்க வந்து எத்தனைக்கு எத்தனைக்கு ஒரு ருத்ரம் சமக்கம், நான் சொன்ன மாதிரி தெய்வங்களை வணங்குறது மட்டும் இல்லாமல், நீங்க வந்து செய்யற செய்யல, நீங்க ஒரு வாட்டி பேசுற பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க என்ன செய்யறீ, முட்டாள்தனமா பண்றீங்களா இல்லையா, யார்கிட்டயாவது ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க முன்னாடி இறங்குறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏழாம் இடத்துல வந்து குருவோடைய பார்வைப்படுறது. ஸோ அதனால உங்களுக்கு யாரும் கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்கு, வெளிநாடு போக தடங்கள் இருந்தவாளுக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கு தடங்கள் எல்லாம் போகுது. ரெண்டாவது உங்களுக்கு படிப்பு மிகப்பெரிய விஷயம், ஏன்னாக்க மூணாம் இடம் வந்து எல்லாம் தான் ட்ராவல் அது, அங்கத்துல குரு வேற வர, அதனால நீங்க அந்த எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணுவீங்க நிறைய, அந்த நீட் எக்ஸாம் அந்த மாதிரியான வெளிநாட்டுக்கு போற எக்ஸாம் மாதிரி பெரிய ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்க்கெல்லாம் நீங்க பாஸ் பண்ண ஒரு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து அஞ்சாம் இடத்துல குரு பார்க்கறது, ஆனாலும் சனியோட பார்வை ஏழாம் இடத்துல படுறதுனால, சப்போஸ் கல்யாணம் எல்லாம் பண்றதா இருந்தா என்னுடைய கருத்து, எத்தனைக்கு எத்தனை சிம்பிள், ஏன்னா சனியோட பார்வை படுறது, அதனால சிம்பிளா கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயத்த கிடைக்கும். ரொம்ப படவடவமா பண்ணும்போது அது வந்து ஏழரை சனி ஜென்ம சனி ஓடுறது, அதனால அது வந்து கொஞ்சம் என்றைக்குமே சனீஸ்வர பகவானுக்கு எதுவுமே குறைச்சலா இருக்கணும், ஜாஸ்தி படாடமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அது மிகவும் உங்களுக்கு நற்பயனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் ஒன்பதாம் இடத்துல கேத்து வந்து உட்காந்துருக்கு. ஸோ அதனால உங்களுடைய அந்த ஹையர் ஸ்டடீஸ்ல உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஜாஸ்தி நாட்டா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த இது சொல்ல பில்கிரிமேஜ், வயசானவாழ்லாம் பில்கிரிமேஜ் போறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் வருது, குருவோட பார்வைப்படுறது. அப்புறம் இதுல வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல இது பண்றது, அப்பா அம்மா அப்பாவுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனாக்க அதெல்லாம் சரியாகும், ரொம்பவும் நல்ல விஷயம் இது. அதே மாதிரி பத்தாம் இடம் உங்கள் தொழிற்சாலத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சனீஸ்வர பகவான் வந்து பார்க்கும்போது, அவருடைய பார்வைப்படும் போது உங்களுக்கு தொழிலும் விருத்தி அடையும். அது ரெண்டாவது ஜென்மத்துல சனி வந்திருக்கு, அது ரொம்ப பெரிய விஷயம். சசயோகம், பஞ்சமகா புருஷயோகத்துல சசயோகம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதுலயே வந்து பூர்வ புண்ணியத்துல வந்திருக்கிறது உங்களுக்கு நற்பயனை தான் கொடுக்கும், ஜாப்லயும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது அந்த குருவோட பார்வை, ஒன்பதாம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்துல படுறது, அதனால உங்களுடைய அந்த இஷ்டங்கள், உங்க தெய்வம் இது பண்றது, உங்களுக்கு பைசா வர்றது எல்லாமே உங்களுடைய நல்ல தன விருத்தியும் தான் நடக்கும். ஏன்னா ஜாபுக்கு வந்து அவர் வந்து இது சுபகத்திரி யோகத்தை கொடுக்குற, உங்களுக்கு கரியர் அப்படின்னு பத்தாம் இடத்தை வந்து சுபகத்திரி யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல வேலையும் நல்லா தான் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய இதுக்கு பைசாக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. அதனால இந்த ஏழு சனி என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் அதிக பாதிப்பு எல்லாம் வராது, எனக்கு அவர் தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி இல்லையா, ராசிக்கு அதிபதி. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது, உங்களுக்கு அஷ்டவரத்துல எவ்வளவு இது இருக்கு, இதெல்லாம் வச்சு நமக்கு அந்த ஏழரசனையுடைய தாக்கங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறது தனியான ஒரு கணிப்பு. இதுதான் எனக்கு வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பத்துக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.